பல்வேறு முக்கிய செய்திகளை தற்போது ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் 77 பேர் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதால் மொத்தமுள்ள 238 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்த 1200க்கும் மேற்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. ஏற்கனவே 238 இயந்திரங்கள் சோதனை செய்யப்பட்டு தயார் நிலையில் இருப்பதால் கூடுதலாக தேவைப்படும் 1100 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஈரோடு கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்டன. அவற்றை பெல் நிறுவன பொறியாளர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி பார்வையிட்டார். மெஷினை பொறுத்தவரைக்கும் 77+1 நோட்டாவும் சேர்த்து 78 தேவைப்படுது. ஸோ 5 BUs வந்து ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே செக் பண்ணதுலேருந்து கூடுதலாக நமக்கு வந்து BUs வந்து தேவைப்படுறதுனால நம்ம ஸ்ட்ராங் ரூமில் நமக்கு போதுமான BUs இருக்கு, பேலட் யூனிட்ஸ் இருக்கு. மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இதுவரை 93 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் குறித்த கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் ராஜ்குமார் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு வருகிற 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்கியுள்ளன. அந்த வகையில் ஈரோடு பெரியார் நகரை அடுத்த SKC சாலையில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் மேலும் வாசித்து அதிமுகவிற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். இதனிடையே ஈரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்ற பெந்தகோஸ்தே திருச்சபை கூட்டத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவ வேலு, KN நேரு, கீதா ஜீவன் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் முத்துசாமி, திருமகன் ஈவேரா மறைவை அரசியலாக்கி அனுதாப வாக்குகளை பெறும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றார். நான் இப்பொழுது போய் ஓட்டு கேட்கிற பொழுது திருமகன் ஈவேருடைய அப்பா நான் எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் உயர்ந்து நிற்கிறான். தொடர்ந்து பேசிய திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், மதத்தின் பெயரால் மனிதர்களை பிரிக்க கூடாது என்றார். இதனிடையே செங்கோடம்பள்ளம் அருகே சரக்கு வாகனத்தில் வந்த மாதேஸ்வரன் என்பவர் உரிய ஆவணங்களின்றி 62,600 ரூபாயை கொண்டு வந்ததை அடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலர்கள் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக இந்தோ திபெத்தியன் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை ஆகிய 2 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஈரோடு வருகை தந்திருக்கின்றனர். பதற்றம் நிறைந்த பகுதியில் இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. ஈரோடு ராஜாஜிபுரத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக காவலர்கள் அணிவகுப்பு சென்றனர். ஆறு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற அணிவகுப்பு ஈரோடு அக்ரஹாரம் பகுதியில் நிறைவு பெற்றது. இந்நிலையில் பாதுகாப்பு பணிக்காக மேலும் 3 கம்பெனி துணை ராணுவ படையினர் வர இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை அரண்மனை வாசலில் நடைபெற்ற போராட்டத்தின் போது பட்ஜெட் நகலை விவசாயிகள் எரிக்க முற்பட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பட்ஜெட் நகலை எரிக்க முயன்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் விவசாயிகள் பட்ஜெட் நகலை தீயிட்டு எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசின் பட்ஜெட்டை ராணிப்பேட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு விவசாயிகள் பட்ஜெட் நகலை தீயில் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு விவசாயிகள் பட்ஜெட் நகலை எரிக்க முயன்றனர். போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த வலியுறுத்தி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்ட தொழில் நிறுவனங்கள் அதிகம் பயன்படுத்தும் சென்னை ராணிப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை மோசமான நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் சமீபத்தில் வேலூர் மாவட்டத்திற்கு சென்றபோது ரயிலில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மதுரவாயில் துறைமுகம் ஈரடுக்கு மேம்பால பணிகள் உள்ளிட்ட நெடுஞ்சாலை திட்டங்களை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பதிலளித்தது துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் முதல் வாலாஜாப்பேட்டை வரையிலான ஆறு வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திரிபுராவில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பிரதான் மந்திரி கிஷான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகை அதிகரிக்கப்படும் என்று மோடி வாக்குறுதி அளித்திருக்கிறார். வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் வரும் 16 தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அம்பசாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திரிபுராவில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகே சட்டத்தின் ஆட்சி நடப்பதாக கூறினார். அதற்கு முன்பு காவல் நிலையங்கள் கம்யூனிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களின் வருமானம் அதிகரிப்பில் பாஜக கவனம் செலுத்தி வருவதாக கூறிய மோடி, உலகத்தரத்திற்கு திரிபுரா முன்னேறி உள்ளது என்றார். கம்யூனிஸ்டுகளின் ஆட்சியில் திரிபுரா பின்னோக்கி சென்றதாகவும் பிரதமர் மோடி சாடினார். திருவாரூரில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. காய்கறிகள் வரத்து பெருமளவு குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளி ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் வெண்டைக்காய் 15 ரூபாயிலிருந்து 70 ரூபாயாகவும் உயர்ந்திருக்கிறது. முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 150 ரூபாய்க்கும் மாங்காய் 170 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 10 ரூபாய்க்கு விற்பனை செய்த கொத்தவரங்காய் வரத்து சரிவால் தற்போது 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடைகளில் இலவசமாக வழங்கப்படும் கருவேப்பிலை கூட கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ரொம்ப வரத்து கம்மியா இருக்கு, அதனால விலைவாசி ரொம்ப கடுமையா இருக்கு. அதாவது ரொம்ப 100 கிலோ வேலை வண்டிக்கா 30 கிலோ 40 கிலோ தான் வருது. அதனால விவசாயிகள் ரொம்ப பண்றது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால விலைவாசி கூட வர முடியாது. திடீர் விலை உயர்வால் திருவாரூர் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கி 2028 ஆண்டு முடிவடையும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெறவில்லை என சரமாரி குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்து வரும் சூழலில் இதுகுறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கான நிதியை முந்தைய அதிமுக அரசு கேட்டு பெற தவறிவிட்டதாக சாடினார். 2024 இறுதியில் தான் பணிகளை தொடங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2028 அப்போதுதான் முடிவடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் மீண்டும் செங்கலை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பார்க்குமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். பொது உடைமைவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான சிங்காரவேலரின் 77வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். எய்ம்ஸ் கல்லூரி பொறிக்க அமைக்கல, மீண்டும் அதே பிரச்சாரத்தை மேற்கொள்ள பொறுத்திருந்து பாருங்கள். இதனால் தமிழக அரசியலில் மீண்டும் எய்ம்ஸ் விவகாரம் பேசுபொருளாகி உள்ளது. மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு பள்ளிக்குள் மதுபோதையில் பட்டாக்கத்தையுடன் நுழைந்து 2 இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிறுகிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்குள் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பட்டாக்கத்தையை காட்டி அங்கிருந்தவர்களை மிரட்டினர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காந்தல்வாடி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் திவான் ஆகிய இருவரை கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் இருவரும் அப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இவர்கள் இருவரும் பள்ளியில் படிக்கும் தங்களது உறவினர் ஒருவரை அழைத்துச் செல்வதற்காக மதுபோதையில் வந்ததாக கூறினர். எந்த ஒரு பிரச்சனையும் செய்யும் நோக்கில் வரவில்லை என்றும் இரண்டு பேரும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர்.
காதலர் தினத்தையொட்டி கொடைக்கானலில் கொய்மலர்கள் அறுவடை பணிகள் வேகமெடுத்துள்ளன. கொடைக்கானலின் சுற்றுவட்டார பகுதிகளான பிரகாசபுரம், குண்டுப்பட்டி, கவுஞ்சி உள்ளிட்ட மலை கிராமங்களில் விவசாயிகள் பசுமை குடில்கள் அமைத்து உயர் ரக பூக்களான ஜிப் சோப்ரா, ஷார்டஸ் உள்ளிட்ட கார்னிசன் பூக்களை பயிரிட்டுள்ளனர். இந்த வகை மலர்கள் சென்னை, மும்பை, டெல்லிக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முக்கிய நிகழ்வுகளில் பூங்கொத்துகள் தர விற்கப்படும் இந்த குய்மலர்கள் வழக்கமாக மலர் ஒன்று 6 முதல் 8 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. ஆனால் காதலர் தினம் 14ஆம் தேதி கொண்டாடப்படவிருப்பதால் விலை கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் 6 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கிற பூ வந்து 10 ரூபாய் 12 ரூபாய் வரைக்கும் விற்கிது. எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் கொஞ்சம் நிறைவாகவே இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கால் கொய்மலர் சாகுபடி செறிந்திருந்த நிலையில் வாழ்வாதாரம் இழந்திருந்த விவசாயிகள் தற்போது காதலர் தினத்தால் முழுவீச்சில் மலர் அறுவடை பணிகளை செய்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஏரோ இந்தியா கண்காட்சியை முன்னிட்டு போர் விமானங்கள் ஒத்திகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெங்களூருவில் உள்ள ஹெலகங்கா விமானப்படை தளத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 14ஆவது ஏரோ இந்தியா 2023 விமான கண்காட்சி நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதில் இந்தியாவைச் சேர்ந்த 633 நிறுவனங்களும் 40க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த 98 நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. இந்த கண்காட்சியை முன்னிட்டு விமானப்படை தளத்தில் போர் விமானங்கள் ஒத்திகை நடைபெற்றது. கோய் உள்ளிட்ட போர் விமானங்கள் வானில் சாகசங்கள் நிகழ்த்தியதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் என அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளதாக ஏரோ இந்தியா கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய வரி செலுத்தும் முறையால் மக்கள் கைகளில் அதிக பணம் புடங்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள நிர்மலா சீதாராமன் நேரடி வரி செலுத்தும் முறையை எளிமைப்படுத்துவதாகவும் வரி விகிதத்தை குறைப்பதால் நடுத்தர மக்களின் மீதுள்ள சுமை குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கிரிப்டோ கரன்சியை முறைப்படுத்துவது தொடர்பாக G20 நாடுகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் பொதுவான கட்டமைப்பு உருவாக்குவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கிரிப்டோ கரன்சி என்பது 99 விழுக்காடு தொழில்நுட்பம் சார்ந்தது என்று கூறிய அவர், கிரிப்டோ கரன்சி தொடர்பாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து நாடுகளுடன் ஆலோசித்து முடிவை எட்ட முடியும் என்று தெரிவித்துள்ளார். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் துருக்கி சிரியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24,000 கடந்தது. 115 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு இடிபாடுகளில் சிக்கிய பலர் மீட்கப்பட்டனர். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் நாட்டையே நிலைக்குலைய வைத்துள்ளது. இந்த கொடூர நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24,000 கடந்துள்ளது. இந்த நிலையில் ககரமன் மராஸ் பகுதியில் இடிபாடுகளில் சிக்கிய 9 வயது சிறுவனை இஸ்ரேல் ராணுவத்தினர் மீட்டனர். துருக்கியில் அண்டக்கியா பகுதியில் 110 மணி நேரம் இடிபாடுகளில் சிக்கிய இளைஞர் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். இதேபோல சிரியாவில் நிலநடுக்கத்தால் வீடுகளை இழந்த மக்கள் அங்குள்ள லடாக்கிய மைதானத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 106 நவீன நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 8 மாவட்டங்களில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,42,450 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 106 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். நவீன கட்டமைப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 12 புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவினருக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார். வேடங்கள் பெற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பனிப்பொழிவு காரணமாக வரத்து குறைந்ததால் சந்தைகளில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் சந்தைக்கு வழக்கமாக 20 டன் மலர் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் 5 டன் அளவிற்கு மட்டுமே பூக்கள் வந்ததால் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மல்லிகைப்பூ 1,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக அதிகரித்தது. 1 கிலோ ஜாதி மல்லி 1,200 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 1,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
பூக்கட்டைன்னா பூ ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. முக்கிய காரணம் வந்து மழையும் பனியும் அதிகமாக இருக்கிறதுனால பூ வரத்து ரொம்ப கம்மி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் உள்ள மலர் சந்தையிலும் மல்லிகை பூ விலை கிலோ 2000 ரூபாயாகவும் பிச்சிப்பூ 2200 ரூபாயாகவும் அதிகரித்தது. தை மாத கடைசி முகூர்த்த நாள் என்பதாலும் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. மல்லிகை பூ விலை கிலோ 2500 ரூபாய்க்கும் முல்லைப்பூ மற்றும் பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னை பரவல்லூர் நான்கு வழிச்சாலையில் உள்ள தனியார் நகைக்கடையின் சட்டரை வெல்டிங் இயந்திரம் மூலம் வெட்டியெடுத்த திருடர்கள் கடைக்குள் புகுந்து 9 கிலோ தங்கம் மற்றும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் வைர நகைகளை திருடிச் சென்றனர். கடையில் இருந்த சிசிடிவி பதிவுகளையும் கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றதால் அவர்களை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனிடையே இன்னோவா காரில் வந்த முகமூடி அணிந்த திருடர்கள் 2.5 மணி நேரத்தில் நகைகளை திருடிக் கொண்டு தப்பியது தெரிய வந்தது. மேலும் திருடர்கள் வந்து இறங்கிய பின்னர் யாருக்கும் சந்தேகம் எடாதபடி நகைக்கடை இருந்த பகுதியில் இன்னோவா காரில் சுற்றி உள்ளனர். திருடர்கள் நகைகளை திருடிக் கொண்டு வழியாக மதுரவாயில் பூவிருந்தவள்ளியை கடந்து காரில் தப்பிச் சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளையர்கள் காரில் சென்ற வடிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நாகர்கோயிலில் திருமணம் முடிந்து கணவர் வீட்டிற்கு சென்ற பெண்ணிடம் வளர்ப்பு நாய் பாச போராட்டம் நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சித்திரை திருமகாராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சுயம்பு செல்வன் என்பவரின் மகளான சுகப்பிரியா நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். சுகப்பிரியாவுக்கு திருமணம் நடைபெற்றவுடன் மணமகன் வீட்டிற்கு புறப்பட்ட போது அவர் வளர்த்த நாய் இடைவிடாமல் குறைத்தது. சுகப்பிரியாவை விடாமல் முன்கால்களால் பற்றிக் கொண்டு பாசமழை பொழிந்தது. அவர் புறப்பட்ட போது சேலையை பற்றிக் கொண்டு குழந்தையைப் போல பரிதவித்தது. சுகப்பிரியாவை பிரியாமல் நீண்ட நேரம் பாச போராட்டம் நடத்திய நாயின் செயல் பலரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் முதல் நாடு இந்தியா என்று இலங்கை பயணம் மேற்கொண்டுள்ள இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்தை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 2015 பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட கலாச்சார மையத்தை ஒப்படைக்கும் நிகழ்வில் தாம் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய 4 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான நிவாரண உதவி இரு நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட முதல் நாடு இந்தியா என அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எழுத்து மூலமாக நிதி உத்தரவாதத்தை வழங்கிய முதல் நாடு இந்தியா என்பதில் பெருமை கொள்கிறோம். யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் இரு நாடுகளின் நல்லுறவுக்கு அடையாளமாக திகழும் எனவும் எல் முருகன் குறிப்பிட்டார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த 8 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம், வடகிழக்கில் கிளர்ச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி மையத்தில் 74வது பிரிவு IPS அதிகாரிகள் பயிற்சி முடித்ததன் நிறைவு விழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த 166 அதிகாரிகளுடன் வெளிநாடுகளைச் சேர்ந்த 29 அதிகாரிகளும் பயிற்சி நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பேண்ட் வாத்தியங்கள் இசைத்தும் சாகசங்கள் செய்தும் பயிற்சி அதிகாரிகள் அசத்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, பயங்கரவாதம், போதைப் பொருள் மற்றும் பொருளாதார குற்றங்கள் மீது தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவுக்கு தடை விதித்தது மத்திய அரசின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.